கைஸ் என்ன இன்னைக்கு நான் வந்திருக்கேன் பாத்தீங்களா இன்னைக்கு நாளைக்கு ஆக்சுவலா கிறிஸ்மஸ் சோ நான் தான் கண்டிப்பா வருவேன் அதனால வந்து ஒரு குட்டி என்ன சொல்றது ஒரு குட்டி செலிப்ரேஷன் சொல்லலாம் பட் இந்த கேக் வெட்டுறது அத மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது நம்ம வந்துட்டு சின்னதாக சிம்பிளாக முடிக்கிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ அதனால் நான் போயிட்டு ஸ்டார் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் என் கூட கம்பெனி கொடுக்க மகாவும் கம்மிங் நானும் வரேன் நாங்கள் வந்து ஸ்டார் வாங்கிட்டு பிரியாவுக்கு வந்து சில ஜுவல்ஸ் வாங்கணும்னு சொன்னாச்சு கம்பல் வாங்கணும்னா அங்கேயும் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நாளைக்கு மார்னிங் வந்து பிரியாவும் அவரோட ஃப்ரெண்டு காவியன்னு ஒரு பொண்ணு ரெண்டு பேர் மட்டும் அதான் முச்சுக்கின்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு சர்ச் போக போகிறாங்க சர்ச் போக போகிறாங்க அண்ட் பேலன்ஸ் நீயே சொல்லு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து ஈவினிங் வந்து நாங்கள் இங்கே நான் மகா நேத்ரா மோகனா விருப்பப்பட்டால் வரலாம் ஒன் நாட் கம்பல்சரி நாங்கள் மட்டுமே போகிற மாதிரி ஒரு பிளானு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இதோட அப்படியே கண்டினியூ பண்ணி நான் நாளைக்கு வ்ளாகா போடுறேன் நான் பிரியா அம்மா மூணு பேரும் ஷாப்புக்கு வந்துட்டோம் இந்த ஷாப்பில் வந்து எல்லா டெக்கரேஷன்ஸும் எல்லாமே இருக்குது கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லாமே இருந்தது லைக் ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் அந்த பால்ஸ்லாம் வைப்பாங்களே எல்லாமே இருந்தது சூப்பராகவும் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நாங்கள் வந்து ரெண்டு குட்டி ஸ்டார் வாங்கணும் எனக்கு இந்த ஃப்ளாரசன் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது பிரியாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த ஃப்ளாரசன் கலர் ஸ்டார் ஒன்று வாங்கணும் அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டார் வாங்கணும் அதை நான் வீடியோ கேப்சர் பண்ணேன் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த மாற்ற வீடியோவில் நீங்கள் அது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது பாருங்கள் நான் உங்களுக்கு பிக்சரும் அட்டாச் பண்ணுறேன் நாங்கள் வாங்கின சின்ன ஸ்டார் இதான் ரெண்டுமே ஃப்ளாரசன் கலர் மாதிரி வாங்கிட்டோம் சூப்பர் பிரைட்டாக செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் இதை மாட்டிட்டோம் இதை எங்களோட ஜிங்கிள் பெல் ஓகே சோ நம்ம வந்து கிறிஸ்மஸ் மூட் ஆன்ல ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் கட்டியாச்சு நம்ம இந்த வாட்டி கேக் கட் பண்ணல அது போல நம்ம நியூ இயர் கேக் வீட்டுக்கு வந்தாச்சு மணி இப்போ வந்து 10:00 என்னோட ஐ கேர் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் அழகா இதோட வந்து என்னோட செலிப்ரேஷன் ஆன் பண்றேன் அது வரைக்கும் நான் இப்போ கிளம்புறேன் இது வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் டே அதாவது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் நானும் முடிஞ்சுக்கணும் என்னோட ஃப்ரெண்ட் முடிஞ்சுக்கணும் வந்து மார்னிங் சர்ச் போயிட்டு வந்துட்டோம் ரொம்பவே சூப்பராக சர்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் போனேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க பட் அதை பற்றி எனக்கு திங்கிங் எதுவுமே ஐடியா எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஃப்ரெண்ட் முடிஞ்சுக்கினோட போயிருக்கேன் நான் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபோட்டோஷூட்ஸுமே நல்லா இருந்தது அண்ட் ஒரு 1:00 அந்த மாதிரி இதெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் கூட போயிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் இப்போ வந்து கசின்ஸ் கூட நான் ஈவினிங் போக போகிறேன் மார்னிங் விட ஈவினிங் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வாட்ச்மேன் கிட்ட அதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ஸோ அவர் தான் சொன்னார் இப்போ நாங்கள் போகும்போது ஐ திங்க் ஸோ ஃபாதர்ஸ் எல்லாமே பார்ப்போம் இந்த ஜாம் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம் அதை மாதிரி நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அது மாதிரி தான் வாட்ச்மேன் சொன்னார் நம்மக்கிட்ட எங்ககிட்ட மார்னிங் விட இப்போவே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மார்னிங் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஓகே நாங்கள் வந்து போகிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறோம் டாட்டா போயிட்டு வரோம் நாங்கள் எஸ் நாங்கள் வந்து காவியா பிரியோட ஃப்ரெண்டை பிக் பண்ணிட்டு இப்போ நாங்கள் சர்ச் நோக்கி போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம் எஸ் நம்ம ஆல்மோஸ்ட் சர்ச்க்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ அங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த லைட்லாம் இருப்பாங்களா அதான் சர்ச்சு ஸோ நம்ம ரீச் ஆகிட்டு அங்கே போய் நாங்கள் வ்ளாக் எடுக்கிறோம் அப்படியே நாங்கள் கேண்டில்ஸும் வாங்கிட்டோம் நம்ம இப்போ வந்து கேண்டில்ஸ்லாம் வாங்கியாச்சு நம்ம இப்போ உள்ளே போகலாம் 4 இருக்கோம் ஸோ நாங்கள் 4 கேண்டில்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது ரொம்பவே ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்திருக்கேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ப்ளஸ் ட்ரீஸ்லாம் இருக்கும்ல ட்ரீஸில் கூட அழகாக அந்த லைட்ஸ் டெக்கரேஷன் வச்சு செமையாக பண்ணியிருந்தாங்க சர்ச்னாலே கேண்டில்ஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் பிகாஸ் மோஸ்ட்டாக எல்லாருமே கேண்டில்ஸ் ஏற்றுவாங்க அதனால நம்மளுக்கும் ஞாபகம் வரும் ஸோ அதே மாதிரி நாங்களும் ஏற்றலாமே சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரியா தான் ட்ரை பண்ண போகிறோம் அவளுக்கு அப்புறம் ஃபாலோட் பை நாங்கள் 3 பேரும் ட்ரை பண்ணோம் நான் பார்த்தீங்கன்னா லாங் லாங் இயர்ஸ் அக்கோ தான் நான் லாஸ்ட்டாக சர்ச் போனேன் அதுக்கப்புறம் சர்ச் இன் பிட்வீன் போனதே இல்லை ஸோ எனக்கும் அவ்வளோவா மறந்துடுச்சு உள்ள சர்ச்சில் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த வாட்டி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது
ஒரு விஷ் மேக் பண்ணிட்டு இந்த கேண்டில்ஸ் வந்து நம்ம ஏற்றணும்னு சொன்னாங்க காவியா அப்படிதான் சொன்னா. அதே மாதிரி நாங்களும் ஆளுக்கு ஒரு விஷ் மேக் பண்ணிட்டு ஒரு கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சோம். நீங்க அந்த வீடியோ கிளிப்பிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எங்களுக்கு செம்ம ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டோட போச்சு. பிகாஸ் காவியா கூட அப்புறம் நேத்ரா பிரியா கூட செம்ம ஃபன்னாகவே இருந்தது. அண்ட் உங்களுக்கும் கிறிஸ்மஸ் செம்ம ஜாலியாக போயிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் மேரி கிறிஸ்மஸ். அண்ட் பை தி வே நாங்கள் எல்லோரும் கேண்டில்ஸ் ஏற்றி முடிச்சிட்டோம். ஸோ அது ஒரு ஓவர் லுக் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதான் சர்ச் வந்து செம்ம ஃபில்லிங்காக அப்படியே ரொம்ப கூட்டமாக க்ரௌடாக தான் இருந்தது. அண்ட் ப்ரியாலாம் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிரியா நேத்ரா அப்புறம் காவியாலாம். சர்ச்சில் வந்து செம்ம டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுற பாருங்கள், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். எல்லாமே செம்மையாக இருந்தது டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. வந்து ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். அண்ட் அந்த ஜபத்தில் வந்து நேத்ரா அப்புறம் காஃபியா பிரியா மூணு பேருமே போயிட்டு அவங்ககிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வந்தாங்க. அது கிளிப்பிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் பை தவே நாங்கள் எல்லாமே இந்த இடத்து விட்டு காலி பண்ணுற நேரம் வந்துருச்சு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் 1 hour கிட்டே நாங்கள் இருந்தோம். நாங்கள் அவங்க உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாமே 1.5 hours கிட்டே இருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகணுன்றது நெக்ஸ்ட் கிளிப்பிங் பாருங்க. யா நெக்ஸ்ட் நாங்கள் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். நேத்ராவும் பிரியாவும் பர்ஃபியூம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். நிறைய பர்ஃபியூம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அவங்கக்கிட்ட பர்ஃபியூமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வேறு எங்கே போகிறோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து செம்ம ஆக்சுவலி பசி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பானிபூரி தான் சாப்பிட போகிறோம். ஸோ பானிபூரி அது வந்து பேல் செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ நம்ம அதான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். என்ஜாய். அண்ட் இன்னும் கொஞ்சம் பிக்ஸ்லாம் வந்து எங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் எங்கள் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக் ஹோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பானிபூரி கடைக்கு போகணும், அப்புறம் உங்களுக்கு நாங்கள் சர்ச் நாங்கள் சுற்றி காமிச்சோம் போகணும். அப்புறமா பிரியாக்கு நான் சொன்ன மாதிரி என்ன வாங்க போட்டு பர்ஃப்யூம் வாங்குறதுக்காக போகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி பர்ஃப்யூம் கிடைக்கல. ஸோ நாங்கள் வாங்கலை. இப்போ நான் தான் வண்டியை நான் ஓட்டிட்டு நான் வந்தேன். தெரியுமா குட் கிளைமேட் ஐ மீன் அது பேர் என்ன வெதர் நல்லா இருக்கும். சூப்பராக இருந்தது. நம்புறேன் பட் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் பேக் யூ அகைன் டாடா.